வணக்கம். இந்த பதிவில் நீங்கள் மனையடி சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது எந்த அடியில் நீங்கள் வீடு கட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 6 அடி இது நன்மையை ஏற்படுத்தும். 7 அடி இது தரித்திரத்தை ஏற்படுத்தும். 8 அடி மிகுந்த பாக்கியம் உண்டாகும். 9 பீடை உண்டாகும். 10 ஆடு மாடு என குறையில்லாத வாழ்க்கை அமையும். 10 பால் சாதம் உண்டு, புத்திர சன்மத்து உண்டு. 12 செல்வம் அழியும். 13 பிரச்சனைகளும் ஏற்படும், பொருளும் அழியும். 14 நஷ்டம் ஏற்படும். 15 மனக்கஷ்டம் ஏற்படும். 16 மிகுந்த செல்வம் உண்டாகும். 17 அரசன் போல உங்களுக்கு வாழ்க்கை அமையும். 18 பெரும் இழப்பு ஏற்படும். 19 உயிர் நஷ்டம் ஏற்படும். 20 ராஜயோகம் கிடைக்கும். 21 வளர்ச்சி ஏற்படும். 22 எதிரிகள் தொல்லை இருக்காது. 23 நோயினால் பாதிக்கப்படுவார்கள். 24 இன்பமும் துன்பமும் கலந்து இருக்கும். 25 தெய்வ அருள் கிடைக்காது. 26 செல்வம் சேரும், ஆனால் ஓய்வு இருக்காது. 27 பெரும் பாக்கியசாலி ஆவான். 28 தெய்வ அருள் கிடைக்கும். 29 செல்வமானது சேரும். 30 லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். 31 நன்மை ஏற்படும். 32 சிறப்பாக வாழ்வார்கள். 33 நன்மை கிடைக்கும். 35 லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். 36 அரசன் போல வாழ்க்கை அமையும். 37 லாபம் கிடைக்கும். 39 இன்பம் கிடைக்கும். 40 சோர்வு ஏற்படும். 41 செல்வம் சேரும். 45 சற்புத்திரர் உண்டு. 49 மூதேவி வாழ்வாள். 50 பால் பாக்கியம் கிடைக்கும். 52 தானியம் சேரும். 53 வீண் செலவு ஏற்படும். 54 லாபம் கிடைக்கும். 55 உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். 56 பிள்ளைகளால் பலன் உண்டு. 57 குழந்தை செல்வத்தில் பிரச்சனைகள் ஏற்படும், குழந்தை செல்வம் தடை ஏற்படும். 58 பகை. 59 இரண்டுமே சரிசமம். 60 பொருள் உற்பத்தி உண்டாகும். 61 பகை. 62 வறுமை ஏற்படும். 63 வேறு இடத்திற்கு செல்வார்கள். 64 அனைத்தும் கிடைக்கும். 65 பெண்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். 66 புத்திர பாக்கியம் கிடைக்கும். 67 பயம். 68 பொருள் விருத்தி உண்டாகும். 69 நெருப்பால் அபாயம் ஏற்படும். 70 மற்றோருக்கு லாபம் கிடைக்கும். 71 யோகம் கிடைக்கும். 72 பாக்கியம். 73 குதிரை கட்டி வாழ்வான். 74 அபவிருத்தி. 75 சுகம். 76 புத்திரர் குறைவு. 77 யானை கட்டி வாழ்வான். 78 புத்திரர் குறைவு. 79 ஆடு மாடு செல்வ செய்ப்போடு வாழ்வான். 80 லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். 81 இடி விழும். 82 தோஷம் ஏற்படும். 83 மரண பயம் ஏற்படும். 84 நலம். 85 சீமானாக வாழ்வான். 86 தொல்லை ஏற்படும். 88 நலம். 89 பல வீடு கட்டுவான். 90 யோகம் கிடைக்கும். 91 விஸ்வாசம் பொருந்தியவன். 92 ஐஸ்வர்யம் கிடைக்கும். 93 பல தேசம் செல்வான். 94 வெளிநாடு செல்வான். 95 தனம் கிடைக்கும். 96 பரதேசி ஆவான். 97 கப்பல் வியாபாரம் செய்வான். 98 பிரதேசம் செல்வான். 99 ராஜ்யம் கிடைக்கும். 100 சகல பாக்கியமும் இவனுக்கு கிடைக்கும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.